ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்க்க சொல்ல ஒரு 40 லட்சம் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓகே, இதில் ஒரு 40 இருக்குது, 40 40 80 ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்ததாக உள்ளே போக சொல்ல ஏதாவது ஒரு குரூப் கேட்டிங்கன்னா டாப்னு போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்றலான்னு பார்க்குறேன், எதையுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹைபிரிட் ஆர்மி, அதனால் ஒரு ஹாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக போட்டு விட்றலாம் ஒரு லெவலில். ஓகே, ஹாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு லெவல் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு லெவல் பண்ணிடலாம். ஆஹா, ஹாக்ஸ் ரெண்டு லெவல் போகிறாங்களா? ஐயோ ஐயோ, இது தெரியாமல் போச்சு நமக்கு. ஓகே, அடுத்ததாக மறுபடியும் ஒரு கேமரா ஃபைட்டிங்கை வாங்கி விட்டுட்டு அதை எடுத்தண்டா முடிச்சண்டான்னு சொல்லிவிட்டு மைனர்ஸை ஒரு லெவல் பண்ணி விட்ருவோம். அடுத்து மைனர்ஸ், ஓகே மைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் ஐட்டாப்பில், அதனால் மைனர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. ஹாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் பண்ணணும். பட் என்ன ஒன்று, ஓகே இந்த இன்ஃபோ நான் வாங்கி இங்கே நான் வச்சு விட்டுட்டு மோர்தன் வந்து இன்னொரு 4 பில்டர்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க. ஒர்க் ஷாப் ஒன்று நியூவாக இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்மளோட லெபார்ட்ரி, அதை ஒருத்தனுக்கு விட்டாச்சு. அடுத்து அப்படியே ஜூம் பண்ணி பார்க்க சொல்ல லெபார்ட்ரியில் 2 ட்ரூப்ஸ் முடித்தாச்சு நமக்கு தேவையானது. ஸ்பெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸ்பெல்ஸில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது குயினுக்கு ரேஞ்ச் ஸ்பெல் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஒரு ஸ்பெல்ல முடிச்சு விட்ருவோம். அடுத்தது இன்னொரு ஸ்பெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் அவைலபிளாக இருக்கும், அதை வாங்கி வச்சுப்போம். அதை வாங்கி வச்சு வேறெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் பாய்சன் யூஸ் பண்ணுவோமா, ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால் ஃப்ரீஸையும் அடுத்த லெவல் போட்டு கேனன் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஓகே, ஒரு கேனன் வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி கட்டை விடுவோம். கட்டை விட்டுட்டு நம்ம ரூயின் ஆஃப் கோல்டு அதை போட்டுட்டு மொத்தமாக ஃபுல்லாகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபர்னோவும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும். பட்டு அவைலபிள் இல்லை. ஓகே, ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸை போட்டு விட்டுட்டு மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு பில்டர் மட்டும் தனியாக நிற்கிறான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சத்தை போட்டு விட்டுட்டு, அடுத்ததாக ரூயின் ஆஃப் இதில் என்னத்தை அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நம்ம விசார்ட் பேபி ட்ராகன் தாங்க. பேபி ட்ராகன் கண்டிப்பாக போட்டு விட்டே ஆகணும். பேபி ட்ராகன் போட்டு விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா லெபார்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் இப்போக்கி இது பேபி ட்ராகன் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அப்படியே விட்டுடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பில்டர் மட்டும்தான் அவைலபிள் இருக்காப்பில், அவருக்கும் வந்து ஆர்மி கேம்ப் தாங்க கட்ட ஒன்றும். ஓகே, கிட்டத்தட்ட 90 இருக்கு. ஓகே, 25 50 75 75 ஆல்மோஸ்ட் 85 வந்துடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முதல் அட்டாக் 3-ஸ்டாரோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் அட்டாக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 4 x ஸ்டார் போனஸ் அதுவும் ரிசீவ் ஆயிடுச்சு. அப்படியே நேராக நம்ம கிளான்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசின மாதிரியே நம்மளோட ஆர்மியை போட்டு விட்ருவோம். லூட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே பில டர் யாரும் அவைலபிள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே அவைலபிள் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பை கட்டிக்கிட்டு இருந்த பில்டரை இன்ஸ்டண்ட்டாக ஜெம்மை போட்டு அன்லாக் பண்ணியாச்சு. அன்லாக் அதுக்கப்புறம் கிளான் கேஷில் இருக்கிற மொத்த லூட்டையும் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாழை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டையும் எலெக்ஸரையும் வச்சு ஒரு 4 வாழ் பண்ணோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிளான் கேஷில் இருக்கிற லூட்டை கலெக்ட் பண்ணோம். பட் வந்து கிளான் கேஷில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லூட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாழை பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மி கேம்ப் அதை கட்டுறதுக்காக லூட் பார்த்தோம்னா லூட் இல்லை, அதனால் கொஞ்சமாக நம்மளோட கிளான் கேம்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி கேம்பை போட்டு விட்டாச்சாச்சு. ஓகே, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்மி கேம்ப், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏர் டிஃபென்ஸ்,
கரெக்ட் டைமே கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பில்டர் அவைலபிளாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பற்றி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே வேறு வழி இல்லாமல் நம்ம ஸ்டோரேஜ் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்டோரேஜ் மேக்ஸில் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டோரேஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 21 hours, அதுக்குள்ளே அடுத்து பில்டர் வராங்க போல். 21 hours ரெண்டு பேர் வராங்க. ஓகே வரட்டும். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மானாவாரியாக அடித்து வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் எலிக்ஸர் ஸ்டோரேஜ் கட்டி விட போகிறோம். அதை கட்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டர் எப்போ வருவாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் போர்ஷன் ஒரு 2 போர்ஷன், ஒரு 3 தான் போட்டு விடுவோமே. 3 போர்ஷனை போட்டு விட்டுட்டு 30 hours முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். மேபி ஒரு 24-48. ஓகே, ஒரு நாளைக்கு வந்துடுவாங்க.